அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எம்பி அண்ட் வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அண்ட் அதில் ஒரு ரெண்டு க்வெஸ்சனும் கேட்டிருந்தோம். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் போய் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நேற்று வீடியோவில் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் விஷயத்தை பற்றி இந்த வீக் ஃபுல்லாக நம்ம பேசலாம் அப்படின்றத தான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி நம்ம அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் பர்சன்ஸ், அதாவது உலகத்திலே இருக்க மிகப்பெரிய பணக்காரங்க, அண்ட் அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அவங்க எப்படி அந்த காசெல்லாம் சம்பாரிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த லைனில் நம்ம ஃபஸ்ட் அப்படின்னு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப் பெசோஸ். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்ரி இயர், அதாவது எல்லா வருஷத்துலேயும் மார்ச் மாதம் ஃபார்பஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வேர்ல்டில் இருக்க பில்லினியர்ஸ், அதாவது பல கோடி மதிப்புள்ளவங்களை யார் உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்ற லிஸ்ட்டை அதில் போடுவாங்க. அது வந்து மார்ச் மந்த் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த மார்ச் மந்தில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப் பெசோஸ். இந்த ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு அமேசான் கம்பெனி இருக்குதுங்க இல்லையா, அந்த அமேசான் கம்பெனியோட ஓனர் இவர் தான். இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போலேருந்து ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இந்த 26 வருஷத்துக்குள்ளேயே அவர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியையும் அண்ட் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்கள்லையும் அதுலேயும் முதல்ல வந்திருக்காரு. இவர் இந்த கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தப்போ எல்லாருமே இவர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, இது வந்து பெருசாக இதுவாகாது, ஃபஸ்ட்டு இன்டர்நெட் மூலியமாக புக்ஸை சேல் பண்ணலாம் அப்படின்றதான் இவரோட ஐடியா. பட் ஆனால் இதை யாருமே அந்த டைம் வந்து இது அச்சீவ் ஆகாது, இது வந்து ஃபெயிலியர் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவரோட விடாமுயற்சியால் எல்லா இதை நம்ம சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் விற்றுருக்காரு. அதாவது நம்ம கடைகளில் நார்மலாக வாங்குவோம் இல்லையா, அதை விடையும் கம்மியான ப்ரைஸில் இன்டர்நெட்டில் விற்றுருக்காரு. ஃபஸ்ட்டு புக்ஸை தான் இவரோட கம்பெனியில் சேல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அமேசான் கம்பெனிலேயே நிறைய பேர் நிறைய புக்ஸ் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு ஐடியா வந்து எல்லா பொருளையும் நம்ம விற்கலாம் அப்படின்னு 2022 தான் இதை எல்லா பொருளுமே எங்கள் கிட்டே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது மூலிமா அமேசான் அப்படின்றவங்களோட லோகோ இருக்குங்க இல்லையா, அதில் ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒரு அம்புக்குறியை போட்டு காமிச்சிருக்காரு. அண்ட் நிறைய பொருள்களையும் அதுக்கப்புறம் தான் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி விற்க கடந்த 2018 ஃபஸ்ட் ஆளாக வந்திருக்காரு. அன்டில் 2021 வரை மார்ச் வரைக்கும் அவர் தான் இருந்திருக்காரு. இல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவரோட நெட்ஒர்த், அதாவது சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $127 பில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச்சில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் அந்த இன்றைக்கி வரைக்கும் அவரோட நெட்ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193.4 பில்லியன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட இந்தியன் கரன்சி, அதாவது இந்திய பொருளாதாரம் 1 பில்லியனோட $ பார்த்தீங்க அப்படின்னா 7000 கோடி 1 பில்லியனுக்கானது. அண்ட் இப்போ இவரோட நெட்ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 193 பில்லியன். அப்போ எவ்வளோ வருது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் நானே சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இவர் தான் வேர்ல்டே ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இது வந்து மார்ச்சில் எடுத்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவரை பற்றி சொல்கிறேன். இதுக்கடுத்து வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் உமன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிச்சஸ்ட் உமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பெட்டன்கோர்ட் மேயர். இந்த பெண்மணி தான் உலகத்திலேயே முதல் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து லோரியால் அப்படின்ற ஒரு கம்பெனியோட இப்போ CEO-ஆக இருக்காங்க. இந்த கம்பெனி முதல் முதல்ல இவரோட தாத்தா தான் ஹேர் டை, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஹேர் டையெல்லாம் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், இது மாதிரி நிறைய பிராண்டடான எல்லா கம்பெனிலையும் இவங்க டைஅப் வச்சு நிறைய விஷயம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் தான், அதாவது 2017 அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த கம்பெனியை டெவலப் பண்ணி இப்போ வந்திருக்காங்க. இப்போ இவங்க உலகத்திலேயே 10th இடத்துலையும் அண்ட் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு உமன் ரிச்சஸ்ட் உமன் பிகர்ஸையும் பிடிச்சிருக்காங்க. இவங்களோட நெட்ஒர்த், அதாவது இன்றையோட நெட்ஒர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 92 பில்லியன். ஆனால் மார்ச்சில் வந்து 73 பில்லியன் இருக்குது. கடந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 20 பில்லியனுக்கு மேலேயும் இவங்க லாபம் பார்த்துருக்காங்க இல்லையா. ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு இப்போ ஒருத்தர் 2 மாதத்தில் முன்னாடி வந்திருக்காரு. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஜெஃப் பெசோஸை பற்றி சொன்னால் இவரே சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இவர் வந்து கடந்த 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இவர் இந்த டாப்பிக்கில் எடுத்திருந்தேன். அண்ட் இப்போ இருக்கிறது அப்படி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டன்ஆர்னால்ட் அப்படின்றவர் தான். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LVMH அப்படின்ற ஒரு கம்பெனியை
வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 17 பிராண்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ், இவங்களும் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் நிறையவே சேல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கீழே 70 பிராண்டு, அதாவது 70 பிராண்டுக்கும் மேற்பட்ட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. அதே மாதிரி 46 ஹோட்டல்ஸ் அண்ட் லக்ஸரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கீழே இருக்குது. அண்ட் இவங்களோட நெட்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 196 பில்லியன் டாலர்ஸ். இப்போது வேர்ல்டு நம்பர் ஒன் அப்படின்றது இன்றைக்கும் நாளைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து இப்போ ஜூன், ஏப்ரல், மே இந்த ரெண்டு மந்த்லேயே இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்திருக்காங்க. இதே மாதிரி அடுத்த ரெண்டு மாதத்தில் வேறு யாராவது கூட வேர்ல்டு நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் பீப்புளாக வரலாம். அது மாதிரி தான், அது மாறிட்டே தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. பட் இப்போ வரைக்கும் இருக்கிற ரிச்சஸ்ட் பர்சன்ஸை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு வேர்ல்டு நம்பர் ஒன் விஷயத்தை பற்றி பேசலாம். மறக்காமல் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபாலோ மீ இன் சோஷியல் மீடியாஸ். ஐ எம் SMP68. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை ஃப்ரம் SMP.